ஸ்ரீ யோகவன் ஈஷா போற்றி, ஸ்ரீ யோகவன் நவராத்திரம் போற்றி. குருஜி அவர்களே வணக்கம். என்னோடய பேர் ரகுபதி குருஜி. நான் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் தான் வசிக்கிறேன். நான் கடந்த 2014 பொறியியல் பள்ளியில் படிப்பை முடிச்சிருந்தேன், பட்டம் முடிச்சிருந்தேன். முடித்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கால சூழ்நிலைகள், நான் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இன்ஜினியரிங்கோட வேல்யூ ரொம்ப டாப்பாக இருந்தது, கோல்டோட ஹையாக இருந்தது. நம்ம வெளியே வர டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப படிப்பு அதிகமாக இருக்குது, பட் வந்து வேலை ரொம்ப சிரமமாக இருந்தது. அதையும் நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக பல்வேறு துறைகளை நம்ம வந்து பணியாற்றி சில விஷயங்களை அப்படியே நம்ம படிப்படியாக வந்தோம் குருஜி. இப்போ வந்து ஒரு 2017 மார்க்கெட்டிங் துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் குருஜி. எலக்ட்ரிக்கலாக இருக்கும் நம்ம. அதில் என்ன போல் பல்வேறு சார்ந்தவங்க படித்து, படிப்பு ரொம்ப அதிகமாக படித்தவங்க சரி, குடும்ப சூழ்நிலை அப்படியே பண்ணி ஓடிட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்டு, இந்த மாதிரி பல்வேறு துறைகள் பார்த்திங்கன்னா மக்களை இந்த கடனுங்கிற ஒரு கடலை தள்ளிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான ஒரு பாதையை கொண்டு போகிறாங்க அவங்க. இதில் என்ன ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா, மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த இஎம்ஐ 0% வட்டி இல்லை அதில் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு இஎம்ஐ ஒரு பொருள்னாவே நான் என்ன பண்ண ஆசைப்பட்டு வாங்கிடுறோம். ஆனால் அது வாங்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் பின்னாடி ரொம்ப அது எவ்வளோ கஷ்டங்கிறது அந்தந்த சூழலில் இருக்கிறவங்க தான் தெரியுது. இந்த சூழல் உருவாகிறது காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு என்ன நீங்கள் தான் குறித்து ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லணும். நல்ல ஒரு கேள்வியை கேட்டீர்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற வலைத்தள நிறுவனங்கள் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்று இன்று மிகவும் கவர்ச்சிகரமான விளம்பரத்தை கொடுத்து தேவையில்லாத பொருட்களை கூட மக்கள் வாங்கும் அளவிற்கு ஆசையை தூண்டுகிறார்கள். அதற்கு காரணம் தள்ளுபடி என்கிறார்கள். 50% தள்ளுபடி, 100% தள்ளுபடி, இது வாங்கினால் அது ஃப்ரீ, ஒன்று வாங்கினால் 2 ஃப்ரீ என்று சொல்லி ஆசையை தூண்டுகிறார்கள். இப்படி தூண்டும் பொழுது மக்கள் தங்களிடம் பணம் இருக்கிறதோ இல்லையோ கடன் வாங்கி கூட அது போன்ற பொருட்களை வாங்கி குவிக்கிறார்கள். இதற்கு எல்லாம் ஆசையின் தூண்டுதலே காரணமாகும். நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டுமென்றால் நிறைய யோசிக்க வேண்டும். நீங்கள் சொல்லியது போல தள்ளுபடி விலை, கேஷ் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர், டெபிட் கார்டு ஆஃபர் என்று சொல்லி மக்களை வாங்குங்கள் வாங்குங்கள், இந்த பொருள் இப்படி, அந்த பொருள் இப்படி, உங்களுக்கு ஒரு மொபைல் தான் தேவைப்படும். அந்த காலத்திலெல்லாம் மொபைல் ஃபோனை வாங்கினால் 5 வருடத்திற்கு வரும். இப்பொழுது புதிய அப்டேட்களை கொடுத்து வருடத்திற்கு 2 ஃபோன்களை கூட வாங்க வைக்கிறார்கள். வாங்கினால் என்னவாகும், ஒருவனின் மாதச் சம்பளமே 10,000 ரூபாய் தான் இருக்கும். அவன் ஆண்டுக்கு 2 முறை 20,000 ரூபாய் கொடுத்து செல்ஃபோன் வாங்கினால் குடும்பம் என்னவாகும், அவன் கடனாளியாகத்தான் ஆக வேண்டியிருக்கும். இப்படித்தான் ஆசைகளை தூண்டுவதன் மூலம் வியாபார நிறுவனங்கள் வர்த்தக ரீதியில் மக்களை கடன்காரனாக்கி விடுகிறது. மக்களும் அதில் இருந்து விடுபட முடியாமல் கடன்களோடு வாழ்ந்து தங்களுடைய அற்புதமான வாழ்க்கையை இழந்து தவிக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரே வழிதான், ஆசையை தவிர்ப்பது. ஒரு பொருள் தேவையில்லை என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். தேவை என்றால் 100 முறை யோசிக்க வேண்டும். வாங்கிய பின் அதற்கான கடனை கட்டுவதற்கு 100 ஃபோன் கால்களை அட்டன் பண்ண முடியாமல் நாம் அவதிப்படுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது கடனாக வாங்கப்பட்ட பொருட்களை வாங்கவே கூடாது என்று மன உறுதியோடு இருக்க வேண்டும். நம்மிடம் பணம் இருந்தால் மட்டுமே வாங்க வேண்டும். அந்த பணம் நம்மிடம் சேரும் வரை அதற்காக உழைக்க வேண்டும். குறிப்பாக தேவையான பொருளை தவிர தேவையற்ற எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. வாங்கிய பொருளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். காலத்திற்கேற்றவாறெல்லாம் நாம் மாறிக்கொண்டிருக்க முடியாது. மாறிக்கொண்டிருந்தால் கடன்காரனாகத்தான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய இளைய சமூகமும் சரி, நடுத்தர வர்க்கமும் சரி, இதையெல்லாம் புரிந்து கொண்டால் இந்தியர்கள் ஒரு காலத்தில் சிக்கனமாக வாழ்ந்தவர்கள், இதையெல்லாம் மேலை நாட்டவர்கள் அடித்தட்டு உணர்வுகளை ஆசையின் வழியாக கிளர்ந்து எழச் செய்து இன்று எல்லா மக்களையும் கடன்காரனாக்கிவிட்டார்கள். இதையெல்லாம் உணர்ந்து வருங்கால தலைமுறையும் இன்றைய இளைய தலைமுறையும் உணர்ந்து சிக்கனத்தை கடைபிடியுங்கள், ஆசையை நிலைப்படுத்துங்கள், வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு வினாடியும் சொர்க்கத்திற்கு சமம். ஆசைகளை அதிகரித்து சொர்க்கத்தை நரகமாக்கிக் கொள்ள வேண்டாம். ஆகவே
எளிதாக இருங்கள், எளிமையாக இருங்கள், எப்போதும் இனிமையாக இருங்கள், இறைவனின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். ஸ்ரீயோகவன ஈசன் போற்றி, ஸ்ரீயோக நவரத்னாலயா போற்றி.